ஹே டீம், இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம்னு பாத்தீங்கன்னா, நம்ம அப்துல் கலாம் ஐயாவோட வீடு பிளஸ் அங்கேயே இருக்கிற மாலுக்கு தான் வந்திருக்கோம். இது ராமேஸ்வரம் கோயில் இருந்து ரொம்ப பக்கமா வெறும் 1.5 கிலோமீட்டர்ல தான் இருக்கு. நல்ல ஒரு அழகான ஸ்பேஸா இருக்கும், கார் பார்க்கிங்கோட இருக்கும். கடை உள்ள வந்தோடனே சைட்ல வந்துட்டு அப்துல் கலாம் ஐயாவோட வீடு இருக்கும், அதுக்கு இங்கிட்ட வந்துட்டு மால் இருக்கும். நம்ம கொஞ்சம் லேட்டா வந்த வச்சு அப்துல் கலாம் ஐயாவோட வீடு வந்துட்டு மூடிட்டாங்க. கடை உள்ள வந்தோடனே ஃபர்ஸ்ட் நம்ம சாப்பிட்ற ஐட்டமும் நகை ஐட்டமும் தான் இருக்கு. அடுத்ததான் நீங்க என்ன பார்க்க போறீங்கன்னா, அங்க இருக்கிற சங்கெல்லாம் வெளியில இருக்கிற சங்கை விட ரொம்ப கம்மி வேலையில அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. அங்க இருந்தது எல்லாமே அவங்க கையால செக் பண்ணி வச்ச ஃபர்ஸ்ட் கிளாஸ் சங்குங்க. அந்த வளம்புரி சங்கு, இடம்புரி சங்குன்னு சொல்லுவாங்க, சில இடத்துல எல்லாம் டூப்ளிகேட் கூட இருக்கும். ஆனா இங்க வந்துட்டு நல்ல ஒரிஜினல் குவாலிட்டி, ஆனா கம்மி விலையில சூப்பரா இருக்கு. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நல்ல சின்ன கிஃப்ட் அழகா சூப்பரா வாங்குற மாதிரி குட்டி குட்டி சங்கும் இங்க இருக்கு. வீடுகள்லாம் அழகா அந்த டெக்கரேஷனுக்கு பாசிட்டிவ் எனர்ஜி வைக்கிற அந்த பில்ஸ் பிளஸ் அது மட்டும் இல்லாம நீங்க தலைக்கு போடுற ஹேட், அது இதுன்னு எக்கச்சக்கமான ஐட்டம் இருக்கு. இந்த சங்குல, இந்த வளையல், இந்த மோதிரம், அதெல்லாமே நல்லா சூப்பரா இருந்துச்சு. நான் கூட இதெல்லாம் பார்த்ததே கிடையாது இதுக்கு முன்னாடி, இங்கேதான் இதெல்லாம் பாக்குறேன். லேடிஸ் எல்லாம் யூஸ் பண்ற இந்த ஹேர் பின் பின் அந்த ஒரு சின்ன சின்ன ஐட்டத்துல கூட இந்த குட்டி குட்டி சங்கு வச்சு ஒரு அழகா டிசைன் பண்ணி சூப்பரா வச்சிருக்காங்க. அப்புறம் அப்படியே இந்த பக்கம் தெரியும்னா கப்பன் சாஸ்டர் பிளஸ் நிறைய வெளியும் டிசைன் டிசைன் கப்பா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. சோ டீம், இங்க நம்ம சின்ன பிள்ளையில விளையாண்ட கேம்ஸ் எல்லாம் அழகழகா இருந்துச்சு. அந்த கிளி கிளிப்பு அந்த இதெல்லாம் சொல்லுவாங்களே அதெல்லாம் இருந்துச்சு. நான் அங்க உள்ளதுல நான் விளையாண்டு பார்த்தா அவ்வளவு சூப்பரா இருந்துச்சு. இதெல்லாம் அந்த சின்ன பிள்ளையில இருந்துட்டு இங்க வந்தப்ப நான் எங்க அம்மாட்ட அடம் முடிச்சு இதெல்லாம் நான் வாங்கியிருக்கேன். இப்ப அதே கிளி கிளிப்புல நிறைய வெரைட்டி எல்லாம் வேற வந்துருக்கு. இங்க இருக்கிற நிறைய பொம்மை எல்லாமே வெறும் உட்டு ஒர்க்கால அவ்வளவு சூப்பரா செஞ்சிருக்காங்க. இந்த ஃப்ளாஸ்க்கெல்லாம் நம்ம பார்ப்போம்ல, அதே மாதிரி இங்கே கப்புலே ஃப்ளாஸ்க்கெல்லாம் இருக்குது. ஸோ அதுலேயும் இங்கே எக்கச்சக்கமான வெரைட்டி இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே வீட்டுக்கெல்லாம் அழகாக சைடில் டிசைன் பண்ணுறது, உள்ள என்ட்ரன்ஸில் வந்துட்டு வெல்கம் பண்ணுற மாதிரி அவ்வளோ அழகழகான ஐட்டம்லாம் இருக்குது. இங்கே அழகாக அந்த நவதானியத்திலே பிள்ளையார் செய்வாங்களே, ஸோ அதே மட்டும் இங்கே குட்டிலையும் இருக்குது, பெரிய சைஸ்லேயும் இருக்குது. மலேசியா ட்வின் டவர், அந்த சிங்கப்பூர் பொம்மை, அது இது இங்கே எக்கச்சக்கமான வெளிநாட்டு ஐட்டமும் இங்கே இருக்கு. இங்கே வந்துட்டு எக்கச்சக்கமான பெல்ட் இருக்கு. உங்க குழந்தைங்கெல்லாம் இங்கே குடிக்கிற மாதிரி கார்ட்டூன் டிசைன்ஸ் போட்ட கப்பும் வச்சிருக்காங்க. நம்ம ரூமுக்கு போடுற டிசைன்ஸ் கர்ட்டன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. இங்கே வந்துட்டு பசங்களுக்கு நியூ கலெக்ஷன்ஸ் அவ்வளோ செப்பல்ஸ் இருந்துச்சு. உங்க வீட்டில் குட்டி குட்டி சாமிஸ் எல்லாம் நீங்கள் வைக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இங்கே வந்து வாங்கிக்கலாம். நல்ல கம்மி விலையில அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஸோ ரொம்ப டிவைனாக இருந்துச்சு. நீங்கள் உங்க மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு கிஃப்ட் வாங்கி தர மாதிரி பேர் வாட்சும் இங்கே இருக்கு. அது மட்டும் தேவையான கைஸ், உள்ள என்னென்ன இருக்குன்னு பார்த்துருப்பீங்க, எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது. அதுவும் கம்மி விலையில் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா, கொஞ்சம் லேட்டாக கிளம்பிட்டோம், ரொம்ப டயர்டாக இருந்துச்சு. படுத்து தூங்கி கொஞ்சம் லேட்டாக வந்தவாசி மூடிட்டாங்க. ஸோ அதனால் அந்த வாட்டி திருப்பி எப்போ நம்ம வரமோ அப்போ நம்ம இன்னும் கொஞ்சம் சீக்கிரமாக வந்து நம்ம இதெல்லாம் பார்க்கலாம். ஸோ வெயிட் பண்ணுங்கள் அடுத்த விளாக்கு. அடுத்து இன்னும் ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு போகிறோம், அங்கே போவோம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாய்.